காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திரளான மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு மாலை நேரத்திலே உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை உரைப்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உள்ளபடியே இது மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கின்றது. இப்படியான ஒரு காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த புத்தக காட்சி விழாவை மிக சிறப்பாக நடத்துவதிலே அனைவருக்கும் பெரும் பங்கு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள், செய்தித்துறை, மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை ஊழியர்கள், புத்தக கண்காட்சி பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் அலுவலர்களும் இணைந்து இந்த காஞ்சிபுர புத்தக கண்காட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இலக்கிய ஆர்வலர்களும் சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோட பேச வந்திருக்கக்கூடிய சொல்லின் செல்வர் நண்பர் சுகி சிவம் ஐயா அவர்களுக்கும், நகைச்சுவை புயல் நண்பர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே தமிழ்நாடு அரசு கடந்த 1.5 ஆண்டுகளாக பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இந்த புத்தக கண்காட்சிக்கு முன்னோடியாக பல மாதங்களுக்கு முன்னர் திருப்பத்தூர் மாவட்டத்திலே புத்தக காட்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. பல புத்தகங்கள், பல தலைப்பிலான புத்தகங்கள், பல எழுத்தாளர்கள், பல சிந்தனைவாதிகள், சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் பல புத்தக கண்காட்சிகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் இந்த இடத்தில் உள்ளபடியே புகழ்ந்து சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். உள்ளபடியே இந்த மாவட்டத்தில், இந்த காஞ்சிபுர மண்ணிலே இந்த உரைகளுக்காக கூடியிருக்கின்ற மக்கள் கூட்டம் ஒரு மக்கள் அலை வெள்ளமாக எனக்கு தெரிகிறது. ஏன் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணாவினுடைய மண் அல்லவா இது? திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக விளங்கிய கலைஞர் அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்த பேரறிஞர் அண்ணா பிறந்த இடம் அல்லவா இது? அந்த தொடர்பும் அந்த மனமும் இந்த மண்ணில் பிறந்த உங்கள் அனைவரினுடைய இரத்தத்தில் ஓடுவதால்தான் இந்த மாலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஓடி வந்திருக்கின்றீர்கள். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது எங்கள் மூவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பொது தலைப்பு சிகரங்களை நோக்கி என்ற ஒரு பொது தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொது தலைப்பிலே நான் பேசக்கூடியது சிறகுகள் பறப்பதற்கானவை என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகின்றேன். ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும்? புத்தகங்களால் நமக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மை கிடைத்துவிட போகிறது? புத்தகங்களை யார் எழுதுவது?
புத்தகங்களை யார் வாசிப்பது? புத்தகங்களினால் என்ன பயன்? வாசிப்பதனால் என்ன பயன்? என்ன சமூக மாற்றம் ஏற்பட்டுவிடும்? என்ன புரட்சி ஏற்பட்டுவிடும் என்று பல விதமான கேள்விகள் நமக்குள்ளே எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆமாம், புத்தகங்கள் சமத்துவத்தை நிறுவுகின்றன. புத்தகங்கள் சமத்துவம் நிலவுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றன. படைப்புகள் இந்த சமூகத்தினுடைய மோசமான நோயாகிய சாதியை தகர்க்கின்றன. மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடையே மதம் என்னும் பிரிவினைவாதத்தை எதிர்க்கின்ற ஒரு புத்தகங்களாக இருக்கின்றன. புத்தகங்கள் முதலாளித்துவத்தை எதிர்க்கின்றன, இனத்தை எதிர்க்கின்றன, பாலின வேறுபாட்டை எதிர்க்கின்றன. நம்மிடையே இருக்கக்கூடிய இவைதான் நம்முடைய சமூகம் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கின்றன. இந்த தடைகளை உடைத்து போடக்கூடிய இடங்களில் எல்லாம் புத்தகங்கள் நின்று பேசுகின்றன. இந்த புத்தகங்களை வாசிப்பவர்களும் புத்தகங்கள் என்ன கருத்துக்களை சொல்கின்றன, என்ன கொள்கைகளை பேசுகின்றன, என்ன கோட்பாடுகளை பேசுகின்றன என்பதை புத்தகங்களை வாசிக்கிறவர்களும் புத்தகத்தினோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழலை, ஒரு இணக்கத்தை புத்தகங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றன. நாம் எந்த அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டுமோ அல்லது நாம் எந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகிறோம் என்று நினைக்கின்றோமோ அந்த கொள்கைகளை, அந்த கோட்பாடுகளை, அந்த சிந்தனைகளை புத்தகங்கள் வழியாக புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் அடைகின்றோம். ஒரு சமூக மாற்றத்திற்கு புத்தகங்கள் மிக சிறந்த கருவியாக இருப்பதை நமக்கு முன் தோன்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். திராவிட இயக்க வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தந்தை பெரியாரிலிருந்து, பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, கலைஞர் அவர்களிடமிருந்து இந்த திராவிட இயக்கம் தொடங்குகின்றது. திராவிட இலக்கியங்கள் எதை பற்றி பேசுகின்றன, திராவிட இயக்கம் எதை முன்னெடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது, சமத்துவத்தை முன்னெடுத்தது, பகுத்தறிவை முன்னெடுத்தது, பெண்கள் உரிமையை முன்னெடுத்தது, பெண்கள் விடுதலையை முன்னெடுத்தது, எல்லோரும் சமம் என்பதை முன்னெடுத்தது, இடஒதுக்கீடை முன்னெடுத்தது, மூட பழக்க வழக்கங்களை சாடியது. இப்படி சங்க காலத்திலிருந்து, பக்தி இலக்கிய காலத்திலிருந்து, திராவிட இயக்க காலத்திலிருந்து இப்பொழுது சமகால இலக்கியங்கள் வரை புத்தகங்கள் வாயிலாக நமக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கின்ற என்று சொன்னால், இந்த சமூகம் முன்னேறிய ஒரு சமூகமாக, முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக இருப்பதற்கான அத்தனையும் தன்னுள்ளே விளக்கி வைத்துக் கொண்டிருப்பதுதான் புத்தகங்கள். இந்தியாவினுடைய முதல் பொது உடைமைவாதியான தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சொல்லுகின்றார், புத்தகங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறையிலிருந்து வானத்தை நோக்கி நாம் சன்னலை திறப்பதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த உலகத்தை புத்தகங்கள் நமக்கு திறந்து காட்ட வேண்டும் என்று சிங்காரவேலர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு புத்தகத்தினுடைய பயன் என்பது அந்த புத்தகத்தில் இல்லை, மாறாக அந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களுடைய மனதில் இருக்கிறது, அந்த புத்தகத்தினுடைய வாசிக்கின்ற சமூகத்தில் இருக்கிறது என்று எழுத்தாளர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு கண்ணாடியின் மீது எப்படி நாம் அபாயமானது என்று எழுதுகின்றோமோ அதை போலவே புத்தகத்தின் மீதும் மிகவும் அபாயகரமானவை இந்த புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி போற்றுவிடக்கூட வல்லமை படுத்தவை என்று கூட புத்தகங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். புத்தக வாசிப்பு என்பது நம் மனதை பக்குவப்படுத்துவதாக, நம் மனதை பண்படுத்துவதாக இருக்க வேண்டும். இந்த புத்தகங்கள் எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட அற உணவு, ஒரு தொழில் ரீதியான அற உணர்வு, அரசியல் ரீதியான அற உணர்வு, மனித ரீதியான அற உணர்வு,
இந்த அற உணர்வுகள் எல்லாம் ஒருங்கிணைக்க கூடிய ஒரு கூட்டு அற உணர்வை. ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு அற உணர்வு இருக்கும். ஒரு கிலோ அரிசியை அளப்பதற்கு பதிலாக ஒருபோதும் நாம் முக்கா கிலோவை அளந்து விட மாட்டோம் அல்லவா? அது தொழில் ரீதியான அற உணர்வு, வியாபார ரீதியான அற உணர்வு, தனிப்பட்ட அற உணர்வு. இப்படி பல அற உணர்வுகளை நம்முள் எப்பொழுதும் ஒரு கூட்டு அற உணர்வாக எழுப்பிக் கொண்டிருப்பவை புத்தகங்கள். புத்தகங்களுடைய வரலாறை பாருங்கள். உலகம் முழுவதும் இப்படியான ஒரு பண்பட்ட சமூகத்தை இப்படி நீங்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புத்தகத்தை வாசிப்பதால் மட்டும் வந்துவிடவில்லை. புத்தகத்தை வாசிப்பவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியாதலும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தின் காரணமாக நீங்கள் வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மக்களுடைய போராட்ட வரலாறு, அது இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி, உலக வரலாறாக இருந்தாலும் சரி, மக்களுடைய போராட்டம் எங்கெங்கு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த புத்தகங்கள், எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அது ரஷ்ய இலக்கியங்கள், பொது உடைமை பேசக்கூடிய ரஷ்ய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, கருப்பின இலக்கியங்கள் பேசுகின்ற இன ரீதியான, நிற ரீதியான ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும் சரி, சாதி ஒழிப்பை பற்றி பேசி அம்பேத்கரினுடைய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, பெண் விடுதலை, பெண் உரிமையை பற்றி பேசிய பெரியாரினுடைய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, சமத்துவத்தை, இடஒதுக்கீடை, இந்தி எதிர்ப்பை பேசிய திராவிட இலக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை பேசுகின்ற தலித் இலக்கியமாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் உலகத்திலே, இந்த சமூகத்திலே, மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அப்ப ஒரு படைப்பு என்பது, ஒரு எழுத்து என்பது, ஒரு புத்தகம் என்பது ஒரு சமூகத்தினுடைய நாகரிகத்தை கட்டமைக்கிறது. நீங்க புத்தகம் இல்லைன்னா யோசித்து பாருங்க, பள்ளிக்கூடங்கள் இல்லைன்னா என்ன ஆகியிருக்குன்றதை யோசித்து பாருங்க. ஒரு தினத்தந்தி, அதாவது நாளிதழ்கள் இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருப்போம்? அப்படி என்றால் ஒரு படைப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய நாகரிகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கின்றது. அதே போல ஒரு அரசியல் தெளிவையும் நமக்கு புத்தகங்கள் ஏற்படுத்துகின்றன. நாம் என்ன அரசியல் தெளிவை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு விதத்திலும் இந்த புத்தகங்கள் இருக்கின்றன. எழுத்து நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் படைப்புகள் தான். அந்த படைப்புக்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய எழுத்தை படைப்புக்கேற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்விதமான சிந்தனைகளை நம்முள் கிளர்த்துபவை இந்த எழுத்துக்கள் தான். மொழி என்று இருக்கிறது அல்லவா, நம்முடைய மொழி தமிழ் மொழி. இந்த மொழி வெறும் சொற்களையும் பொருளையும் கடத்துகின்ற ஒரு கருவியாக மட்டுமே நாம் பார்க்க முடியாது. மொழி என்பது அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களுடைய சிந்தனைகளை, அவர்களுடைய பண்பாட்டை, அவர்களுடைய கலாச்சாரத்தை காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம் கடத்தக்கூடிய ஒன்றாக இந்த மொழி இருக்கின்றது. அப்ப இந்த மொழியில் வருகின்ற இந்த புத்தகங்கள் எப்படி நம்மை பண்படுத்துகின்றன, வாசிப்பு என்பது மனிதனுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களினுடைய பின்புலத்திலே சிகரங்களை நோக்கி என்ற தலைப்பை நாம் அதை பற்றி விவாதிப்போம். சிகரம் என்பது என்ன? மலை முகடு, மலை உச்சி இல்லையா? நம்முடைய மனம் எப்பொழுதும் ஏன் நாம் உச்சியை அடைய வேண்டும், முகட்டை அடைய வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று எப்பொழுதுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இப்போ நினைக்கிறதெல்லாம் நம்ம உயர்வா நினைச்சிட்டே இருக்கிறோம். படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், இல்லை பொருளாதார ரீதியா நான் உயரணும் அப்படின்னு ஒரு ஒரு உயர் உச்சியை நோக்கி, ஒரு முகட்டை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சிந்தனையை எதனுடைய அடிப்படையில் அல்லது எதன் மீது கட்டமைப்பது என்பது இருக்கிறது அல்லவா? ஒரு உச்சியை அடைய வேண்டுமென்றால் நிறைய வழிகள் இருக்கின்றன. அதுக்கு குறுக்கு வழிகளும் இருக்கின்றன, இல்ல நேர்மையான வழிகளும் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. எந்த வழியை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது வழிகாட்டுபவை நமக்கு புத்தகங்கள் தான், முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய சிந்தனைகள் தான். அப்ப இந்த சிகரங்களை நோக்கி என்பது இருக்கிற இடத்திலிருந்து அல்லது இருக்கிற நிலையிலிருந்து நம்மளை உயர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. இப்ப
எல்லாருமே நம்ம உச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இந்த பள்ளம் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நீங்க பள்ளம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் உயிரோடவே வாழ முடியாது. நம்ம உச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் பள்ளத்தை கீழ்மைப்படுத்துவதாக தாழ்வுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தினுடைய பள்ளங்களில் தான் வந்து நீர் நிரம்பி இருக்கு. நீர் தான் வந்து விவசாயத்தினுடைய ஆதாரம். அப்போ நீங்கள் ஒருபொழுது பள்ளத்தை வந்து கீழ்மைப்படுத்தி விட்டு நம்ம மேலேறி செல்லவே முடியாது இல்லையா? நீங்கள் கடல்லெல்லாம் பள்ளம் தான், நீர் நிரம்பி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம மேடு ஆக்கணும்னா என்ன என்ன ஆகும் அப்படின்றது. விதைகளை நாம் ஊன்றுகின்றோம். ஒரு பள்ளத்தை போட்டு தான் அந்த விதைகளை ஊன்ற முடிகிறது. அப்போ பள்ளம் என்பது இங்கு தாழ்வானது அல்ல. ஆனால் அப்போ நம்முடைய மனம் ஏன் உயரத்தை நோக்கியே நினைத்து கொண்டிருக்கின்றது? ஒரு விதை வந்து பள்ளத்தில் போட்டு தான் முளைச்சி மேலே வருது. அப்போ இந்த பள்ளம் என்பது உச்சியோடு இணைத்து வைத்து பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஏன் நம்ம வந்து மலை சிகரங்களை நோக்கியே ஓடுகின்றோம், சிகரங்களை தொடுவோம், சிகரங்களை நோக்கி பறப்போம் என்று ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் ஒரு ஒரு கிணத்தில் நின்று கொண்டு அண்ணாந்து வானத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிணத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவு மட்டும்தான் வானம் உங்களுக்கு தெரியும். ஒரு வட்ட வடிவமான கிணற்றில் நின்று கொண்டு நீங்கள் வானத்தை பார்த்தால் வட்ட வடிவ அதே அளவு தான் தெரியும். ஆனால் நீங்கள் மலை உச்சியின் மேலே நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான்கு திசைகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு காட்சிகள். அந்த காட்சிகள் என்பதை நீங்கள் வெறும் பருப்பொருளாக மட்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. மாறாக நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் சென்று நிற்கின்ற பொழுது நமக்கு கீழே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அப்ப சிகரத்தை நோக்கி நான் மட்டுமே செல்வேன் அல்லது நான் மட்டுமே முன்னேறி செல்வேன் என்பது சுயநலமானது அல்லவா? அது நமக்கு உயர்வை தரும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு அது உயர்வை தருமா? நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை அது உயர்த்தி நிற்குமா? நாம் வசித்துக் கொண்டிருக்கும் உலகத்தை அது நிறுத்துமா? அப்ப சிகரங்களை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்களை நாம் தூக்கி சுமப்பவர்களாக, நம்மை சார்ந்தவர்களையும் மேலே உயர்த்துவதற்கான காரியத்தை நாம் செய்கிறவர்களாக, நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் ஒரு முன்னேற்ற பாதையில் அனைத்து செல்வதற்கான அனைத்து விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். அப்ப சிகரங்களை நோக்கி, யாருமே இல்லாத சிகரத்தில் நம்ம மட்டும் போய் என்ன செய்வோம்? எது உண்மையான முன்னேற்றம்? எல்லா மக்களையும் சமத்துவமாக பார்ப்பதுதான் ஒரு நாகரிகமடைந்த சமூகத்தினுடைய ஒரு சிறந்த பண்பாக இருக்க முடியும். அப்ப சிகரங்களை நோக்கி நாம் மட்டுமே செல்லாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் நாம் சிகரங்களை நோக்கி அழைத்து செல்வதற்கான அனைத்து கதவுகளையும் நமக்கு திறந்து விடுபவை எவை என்று சொன்னால், புத்தகங்கள், சமூக சீர்திருத்தவாதிகளுடைய சிந்தனைகள். சாதியால் வேறுபட்டு பிரிந்திருக்கின்றோம், மதத்தால் வேறுபட்டு பிரிந்திருக்கின்றோம், இனத்தால் வேறுபட்டு பிரிந்திருக்கின்றோம். நீங்க சினிமா திரையரங்கை சொல்லுவார்கள், சாதியும் மதமும் பார்க்காத ஒரே சமரசம் நிலவும் இடம் என்று சொன்னால் அது திரையரங்கம் என்று சொல்வார்கள். நான் சொல்லுகின்றேன், சாதியும் மதமும் இனமும் எதுவுமே இல்லாமல் சமத்துவம் நிலவுகின்ற ஒரு இடம் அந்த புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டாமா? புத்தகங்களை வாசிக்க வாசிக்க புத்தகங்கள் ஒரு காலத்தில் நம்மை வாசிக்க ஆரம்பித்து விடும். அதுதான் புத்தகத்தினுடைய வெற்றியும் கூட, ஒரு படைப்பாளியினுடைய வெற்றியும் கூட. என்னுடைய வாழ்க்கையே கூட சிகரத்தில் ஏறிய கதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன், ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். நான் ஒரு கிராமம்தான், இப்பொழுதும் அதே கிராமத்தில் தான் வசித்து வருகின்றேன். இரண்டாம் வகுப்பு என்று நினைக்கின்ற இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னை அறிமுகப்படுத்தும் போது இளம் கவிஞர் என்று சொன்னார்கள். நான் இளம் கவிஞர் எல்லாம் இல்லை, 30 வருடமாக கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு 48 வயசாச்சு, இளம் கவிஞர் எல்லாம் கிடையாது.
அப்பனா வந்து ரெண்டாவது மூணாவது படிக்கின்ற பொழுது அப்ப ரெண்டு தெரிய தோழர்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு பைசா மூணு பைசாக்கெல்லாம் மிட்டாய் விற்கும். தேன் மிட்டாய்னு சொல்லுவாங்க, மூணு பைசா தேன் மிட்டாய், ரெண்டு பைசா ஸ்ட்ராங் மிட்டாய் விற்பாங்க. அப்ப என்னுடைய என்னுடன் படித்த ஒரு மாணவி ஒரு மிட்டாய் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்ப காக்கா கடிதான் கடிச்சு கொடுப்பாங்க இல்லையா. மறுநாள் எனக்கு அன்பு காட்டிய ஒரு தோழிக்கு நான் அன்பை காட்ட வேண்டும் அல்லவா? அதுதான் உண்மையான சமூகத்தினுடைய பண்பாடு. என் மீது யார் அன்பு காட்டுகிறாரோ அவர்களுக்கு நான் திருப்பி அன்பு காட்டுவேன். என்னுடைய குணம், என் மீது அன்பு காட்டாதவர்களுக்கும் நான் அன்பு காட்டுவேன். அதுதான் ஒரு படைப்பாளினுடைய எண்ணம் என்னன்னா அதுதான். நீங்க அன்பு காட்டுறவங்களே காட்டிட்டு இருக்கிறது இல்ல, அன்பு காட்டாதவர்களுக்கும் அன்பு காட்டுவது, குரலற்றவர்களுக்கு குரல் கொடுப்பது, எழுத்து அற்றவர்களுக்கு எழுத்தை கொடுப்பது, இதுதான் ஒரு படைப்பாளனுடைய நோக்கமாக இருக்க முடியும். மறுநாள் என்னுடைய அம்மாவிடம் 5 பைசாவை வாங்கி கொண்டு அந்த மாணவிக்கு ஒரு தேன் மிட்டாயை வாங்கி கொண்டு சென்றேன். வகுப்பறையில் இருக்கின்ற பொழுது அந்த மாணவிக்கு ஒரு தேன் மிட்டாய் கொடுக்கிற, அந்த மாணவி வாங்குவான்னு பார்க்கிற, அப்படி அப்படி இப்படி தேன் மிட்டாய் கொடுக்கும் பொழுது அப்படி தட்டிட்டு போயிட்டாங்க. அந்த தேன் மிட்டாய் வந்து மண்ணில் விழுந்துடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அந்த பாப்பா வந்து தேன் மிட்டாய் வந்து தட்டி விட்டுட்டு போனாங்க அப்படின்றது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷங்கள் ஆயிருக்கும், ஆனாலும் கூட என்னால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். எனக்கு வளர வளரதான் தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர், நான் ஒரு தலித், என்னிடம் எதையும் வாங்கக்கூடாது, என்னிடம் பழகக்கூடாது, என்னுடன் விளையாடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு. எனக்கு வளர வளரதான் தெரிகிறது. அப்ப நான் கொடுத்த அந்த தேன் மிட்டாயை சாதியினுடைய காரணமாக அந்த மாணவி தட்டி விட்டிருக்கின்றார். நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன, என்னுடைய கண்கள் இப்பொழுதும் கலங்குவதை நீங்கள் தூரத்தில் இருந்து கூட பார்க்கலாம். எனக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு வசதி இல்லை, நோட்டுகள் வாங்குவதற்கு வசதி இல்லை, ஆடைகள் வாங்குவதற்கு வசதி இல்லை. அரசாங்கம் கொடுக்கின்ற விலையில்லா 2 நோட்டுகளை வைத்துதான் நான் படித்து முதல் மதிப்பெண் எடுத்தேன் வகுப்பில். ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறவங்களாம் 3 வரிசையில் உட்கார வச்சுப்பாங்க. நான் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவள், ஒடுக்கப்பட்ட பெண், ஒரு தலித் பெண் என்பதனாலேயே முதல் மதிப்பெண் வாங்கிய போதும் ஒரு பின்னாடி வரிசையில் என்னுடைய ஆசிரியர் உட்கார வச்சாங்க. 40 ஆண்டுகாலம் ஆகிவிட்டன, ஏனால் அந்த காட்சியை இதுவரை மறக்கவே முடியவில்லை. 15 ஆண்டுகாலம் என்னுடன் யாரும் பேசவில்லை, 15 ஆண்டுகாலம் என்னுடன் யாரும் பழகவில்லை, என்னுடன் உணவை பங்கிட்டுக் கொள்ளவில்லை, என்னுடன் விளையாடவில்லை. பார்க்கிற இளமை நினைவு என்றால் உங்களிடத்துல சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அல்லவா? எங்களிடத்துல எதுவுமே கிடையாது, 15 வருஷமா பிளாங்கா இருக்கு. அப்ப இந்த சமூகத்தின் முன்பு நான் ஒரு கேள்வி வைக்கின்றேன். நான் ஒரு பெண் என்ற ஒரு காரணத்தினால், ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால், ஒரு ஆசிரியர் அவர்களால், ஆசிரியரெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துல மாதா பிதா குரு தெய்வம் உயர்ந்த இடத்துல வைப்பாங்கல்ல, என்னை கொண்டு போய் பின்னாடி உட்கார வச்சாங்க, என்னால் மறக்கவே முடியல. அப்ப நான் ஒரு அரசியல் தெளிவை, எனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு இதெல்லாம் தான் காரணம். இப்பொழுது எந்த பள்ளியில் எந்த வகுப்பறையில் என்னை பின்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாங்களோ அதே பள்ளியில அதே வகையில் ஆசிரியரா இருக்கிறங்க. அதுதான் சிகரத்தை நோக்கி நடந்த கதை. நான் என்னுடைய மாணவர்களுக்கு ஒருபோதும் சாதிய கண்ணாடி கொண்டு பாடம் நடத்துறது கிடையாது, ஒருபோதும் மத கண்ணாடி கொண்டு பாடம் நடத்துவது இல்லை. அப்ப என்னுடைய மாணவர்கள், ஆனா இந்த நேரத்துல என்னுடைய ஆசிரியருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவங்க என்னை கொண்டு போய் பின்னாடி உட்கார வைக்கலன்னா நான் ஒரு கவிஞரா உங்கள் முன்னாடி இருக்கிறது இருக்கவே முடியாது இல்ல. அப்ப என்னுடைய அந்த ஆசிரியர் இப்பொழுதும் நான் நினைத்து பாக்குறேன், நீங்க இதே மாதிரி உட்கார வைங்க, நீங்கள் எங்களை பின்னாடி உட்கார வைக்க நாங்கள் முன்னாடி வந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் அந்த ஆசிரியருக்கும் உங்களுக்கும் இங்கே நான் சொல்லிக் கொள்கின்ற செய்தி. அப்ப சிகரங்களை நோக்கி என்பது, நான் மட்டும் போயிட்டு ஒரு ஆசிரியரா நிக்கிறது கிடையாது,
என்னிடம் படிக்கின்ற மாணவர்களையும் அந்த சிகரத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு பணியில் இருக்கிறல்ல, அதுதான் இந்த சமூகத்திற்கு நான் சொல்ல வருகின்ற ஒரு ஒரு செய்தியாக இருக்கின்றது. நீங்க சிறகுகள் அப்படின்றது நமக்கு மட்டுமேயான சிறகுகள் அல்ல, சிறகுகள் அல்லாமல் இந்த உலகத்திலே அத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்வதற்கு வாய் இல்லாமல் அத்தனை பேர் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குரலற்றவர்களாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், மொழியற்றவர்களாக, இருக்க இடமற்றவர்களாக, நிலமற்றவர்களாக அத்தனை பேர்கள் இந்த உலகத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பேசுவது யார்? அவர்களுக்காக குரல் கொடுப்பது யார்? அவர்களுக்காக எழுதுவது யார் என்று சொன்னால், உண்மையாகவே சமூக அக்கறையோடு எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் எழுத்துக்காக அர்ப்பணித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த மக்களுக்காக, என்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்காக, என்னுடைய வாழ்க்கை இந்த சமூக முன்னேற்றத்திற்காக நான் வைத்திருக்கின்றேன். எனக்குள்ள இந்த தாகத்தை ஏற்படுத்தியது யார்? புத்தகங்கள் தான். புத்தகங்கள் தான் என்னை நெறிப்படுத்தி இருக்கு. இந்த அரசியலை, நான் பேசுகின்ற பெண் விடுதலையை, நான் பேசுகின்ற பெண் உரிமையை எனக்கு கொடுத்தவை இந்த புத்தகங்கள் தான். அப்ப இந்த புத்தகங்களை வாசிப்பதனால்தான் என்னுடைய முதுகிலே நான் பலரை சுமந்து கொண்டு செல்கின்றேன். இன்குலாப் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர், நாடக ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர், அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை. அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார், மிக அற்புதமான ஒரு கவிதை. சென்னையில வசித்தவர், அவர் இறந்த போது அவருடைய உடலை மருத்துவமனைக்கு அவர் தானமாக அளித்திருக்கிறார். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், தோழர் இன்குலாப். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். எனக்கு பேர், ஒரு கல்லுக்கு பேர் தெரியாது, ஒரு மண்ணுக்கு பேர் தெரியாது, ஆனா நான் ஒரு பேர் வச்சு அந்த கல்லையும் நான் கூப்பிடுவேன், மண்ணையும் கூப்பிடுவேன். ஒவ்வொரு பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளிலும் நெஞ்சம் படரும். எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கைகளில் அடையும். போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். எந்த மூலையில் விசும்பல் என்றாலும், ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு பாருங்க, இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலும் ஒரு விசும்பல் சத்தம், ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய, ஒரு மக்களினுடைய, ஒரு பெண்களினுடைய எந்த விசும்பல் சத்தம் கேட்டாலும் என் செவிகளில் எதிரொலி கேட்கும். கூண்டில் மோதுகும் சிறகுகளோடு, ஒரு பறக்கின்ற பறவையை பிடிச்சி நம்ம கூண்டில் அடைச்சி வைக்கிறோம்ல, அது எப்படி பறக்கும்? அந்த பறவைக்கு தனக்கு சிறகுகள் இருப்பதே தெரியாது. நன்கு பழக்கப்பட்ட கூண்டு கிளியை வெளியே விடுங்க, அது பறக்கவே பறக்க, தனக்கு சிறகுகள் இருப்பதே அது மறந்து விட்டு இருக்கும். அப்படிப்பட்ட கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு, அந்த அவர் எழுதுறாரு. ஒரு ஒரு உலகத்துல எந்த மூலையில நீங்க ஒரு ஒரு பறவைய, அல்லது பறவை போல மனிதனை உருவகமா சொல்றது, அது பறவையாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஒரு கூண்டுல மோதும் போது என்னுடைய சிறகுல வந்து அந்த குருதியினுடைய இரத்தத்தினுடைய கோடு தெரியுது. சமயம் கடந்த மானுடம் கூடும், சுவர் இல்லாத சமவெளி தோறும், குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்று இன்குலப் அவர்கள், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்று தன்னுடைய கவிதைகளில் அவர் எழுதியிருக்கின்றார். இதை விட ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மக்களுக்காக எழுதுவதற்கு என்ன இருக்கிறது? எங்கேயோ யாரையோ அடிச்சா ஏன் முதுகுல ரத்த கோடு வருகிறது என்று உணர்ந்து எழுதுகின்ற அந்த எழுத்தாளனுடைய எழுத்து நம்முடைய மனதை மாற்றாதா? பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல், இந்த சமூகத்திற்காக நான் என்ன சுமக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லவா? மிக கடந்த மாதத்திலே நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்கின்றார். எல்ஜிபிடி என்று சொல்லுவார்கள், மூன்றாம் பாலினம்,
திருநங்கைகள் திருநம்பிகளை பற்றிய ஒரு புரிதல் இந்த சமூகத்தில் இல்லை. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான். அவர்கள் அந்த திருநங்கைகள் திருநம்பிகள் மூன்றாம் பாலினம் என்று சொல்லுவோம். அவர்கள் பள்ளியிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள், குடும்பத்திலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள், சமூகத்திலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆகவே பள்ளியில் அந்த தொடக்கமாக அந்த புறக்கணிப்பு நேரக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு அந்த எல்ஜிபிடியை பற்றிய வகுப்புகள் எடுக்கப்படும் என்ற அருமையான ஒரு திட்டத்தை அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி இதுவரைக்கும் யாருமே கிடையாது. கலைஞர் அவர்கள் திருநங்கைகளுக்கான ஒரு வாரியம் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் முதல்ல வாரியம் கலைஞர் அமைத்து கொடுத்தது. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் திருநங்கைகளை பற்றியான ஒரு புரிதலை இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த கருத்துக்களோடு அவர்கள் அத்தகைய மாணவர்களை அணுக வேண்டும் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருநங்கை ஒருவர் எழுதிய ஒரு கவிதையை நான் உங்களிடத்திலே வாசிக்கின்றேன். பறவை கூடு விட்டு கூடு செல்லும் இடப்பெயர்வில் பறவை கூடு விட்டு கூடு செல்லும் இடப்பெயர்வில் உடைமைகளை எடுத்து செல்வதில்லை. ஒரு பறவை ஒரு கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டுக்கு பறக்கிறது. ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு பறக்கின்ற பொழுது தன்னுடைய உடைமைகள் தான் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எதையும் எடுத்து செல்வதில்லை. என் மனமும் ஒரு பறவையே, என் மனமும் ஒரு பறவையே, சிறகை தவிர உடைமைகள் வேறொன்றை என் மனம் விரும்புவதில்லை என்று அந்த ஒரு திருநங்கை நேகா என்று சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஆக சிறகுகள் என்பது சிலருக்கு சுமையாக சிலருக்கு சுகமாக இருக்கின்றது. எப்பொழுதும் முன்னேறி கொண்டிருப்பவர்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னேறுவதற்கு பல தடைகளுடன் இருக்கக்கூடிய மக்களை பற்றி நாம் பேசுவதே இல்லை. ஒரு மீன் தொட்டியில் மீன்களை வளர்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இல்லையா? அது எவ்வளவு அபத்தமாக இருக்கின்றது. ஒரு கடலிலே ஒரு ஆற்றிலே ஒரு குளத்திலே வசிக்கக்கூடிய மீனை ஒரு 10 அடி 20 அடிக்குள்ள ஒரு மீன் தொட்டியில வளர்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மீனுடைய வாழ்க்கை என்ன ஆவது, மீனுடைய உலகம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கின்றோமா? கூண்டிலே பறவைகளை அடைத்து வைத்து இருக்கின்றோம். அந்த பறவைகளுடைய வானம் என்னவாக இருக்கின்றது? அப்ப சிகரங்களை நோக்கி மனிதர்கள் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் எத்தனைப்பு நமக்கு இருக்கின்ற பொழுது உண்மையாகவே பறக்கின்றதற்காகவே பறவை என்ற பெயர் பெற்ற அந்த பறவைகள் நாம் அடிமையாக வைத்திருக்கின்றோம், அடைத்து வைத்திருக்கின்றோம். ஆக ஒரு செயலை செய்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆக சிகரங்களை நோக்கி நாம் செல்வதற்கு முன்னால் அடைப்பட்ட எவற்றையும் நாம் அவற்றிற்கு விடுதலையை அவற்றிற்கான உரிமையை கொடுக்கக்கூடிய ஒன்றை புத்தகங்களினுடைய வாயிலாக சமூக சிந்தனையாளர்கள் வாயிலாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அண்ணல் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், எனக்கு யாரும் அடிமை இல்லை, நானும் யாருக்கும் அடிமை இல்லை. நான் சிறகுகளை நோக்கி சிகரங்களை நோக்கி என்னுடைய சிறகுகளை விரித்து பறக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்திலே அடிமைப்பட்ட எந்த உயிரினங்களும் இல்லை, அடிமைப்பட்ட எந்த கருத்துக்களும் இல்லை, அடிமைப்பட்ட எந்த சிந்தனைகளும் இல்லை என்ற ஒரு கருத்தாக்கத்திற்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்படி சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கு அல்லது சிகரங்களை நோக்கி நாம் பறப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவை புத்தகங்கள் தான். புத்தகங்கள் 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 வேறொன்றும் இல்லை. புத்தகங்களை நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், புத்தகங்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு கவிதை எழுதினேன், அந்த கவிதையோடு உங்களிடத்திலிருந்து நான் விடை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கவிதை என்னுடைய சிறு வயதில் நான் அனுபவித்த வலிகள், என்னுடைய அனுபவங்கள்,
25 ஆண்டு காலம் ஆயிற்று எனக்கு அந்த கவிதை எழுதுவதற்கு. 10 வரி கவிதை தான். அது எப்படி எழுதுவது? ஒரு எழுத்தாளன் என்பவன் வெறும் மன மகிழ்ச்சிக்காக மட்டும் எழுதுபவன் அல்ல. ஒரு எழுத்தாளன் என்பவன் சமூக மாற்றத்திற்காக, மக்களினுடைய மாற்றத்திற்காக, எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக, ஆண் பெண் பாலின வேறுபாடுகளை கலந்து பாலின சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்டிருப்பவன் தான் உண்மையான ஒரு எழுத்தாளனாக இருக்க முடியும். எழுத்தாளனுடைய சொல்லுக்கும் எழுத்தாளனுக்கும் பெரிதாக வித்தியாசம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நான் எழுதுவது ஒன்றாகும், என்னுடைய வாழ்க்கை ஒன்றாகும் எப்பொழுதும் நான் வைத்துக் கொள்வதில்லை. அது தோல்வி அடைந்த எழுத்துக்களையே எனக்கு தெரியும் தரும். நான் எதை எழுதுகிறேனோ சுகீந்திரன் அப்படித்தான் இருப்பாள். சுகீந்திரன் எப்படி இருக்கிறாளோ அப்படித்தான் என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும். அதனால தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த கவிதை என்னுடைய சிறு வயதில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள். என்னுடைய தந்தை 3 வகுப்பு தான் படித்திருக்கிறார். ஆனால் நான் அவ்வளவு படித்திருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் மட்டும் 6 பேர் அரசு பணியில் இருக்கிறார்கள். என்னுடைய ஊரில் 10 பேர் மட்டும்தான் அரசு பணி. 5,000-6,000 பேர் மக்கள் தொகை இருக்கிற ஊர்ல எங்கள் குடும்பம் மட்டுமே ஒரு 10 பேர் அரசு பணியில் இருக்கிறோம். கல்வி மிக சிறந்த ஒரு ஆயுதம் அல்லவா? கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். எழுத்து எப்படி எனக்கு ஒரு ஆயுதமாக வரித்து கொண்டேனோ அதே போல கல்வியும் நான் எனக்கு ஒரு ஆயுதமாக வரித்து கொண்டேன். எனக்கு இந்த தன்னம்பிக்கையும் இந்த தைரியத்தையும் சுய மரியாதையும் தருவது பெரியாரனுடைய எழுத்துக்கள் எப்படியோ, அதே போலவே என்னுடைய எழுத்துக்கள் எனக்கு சுயமரியாதை எப்பொழுதுமே ஊட்டி கொண்டிருக்கின்றன. அப்ப எழுத்து என்பது சாமானியப்பட்டது அல்ல, அது சாதாரணமானது அல்ல, அது உங்களுடைய மனதை கசக்கி பிழிய வல்லது. போகிற போக்கில் ஒரு வாழ்க்கையின் மேல ஒரு சின்ன கல்லு தூக்கி போட்டு எழுத்து போயிட்டே இருக்கும், எழுத்து போயிடும். ஆனா அடிப்பட்டவங்க தான் யோசிச்சுட்டே இருப்போம், ஆமா இல்ல இப்படிதான் இப்படி வாழணும் நம்ம, ஆனா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. இந்த எழுத்து அப்படி சொல்லிடுச்சுல, இந்த படைப்பு அப்படி சொல்லிடுச்சுல, இந்த நாவல் அப்படி சொல்லிடுச்சுல, இந்த கவிதை அப்படி சொல்லிடுச்சுல. நினைச்சு நினைச்சு நாம் குற்ற உணர்வு அடைபவர்களாக அல்லது தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் மிக பரந்த ஒரு அனுபவத்தை, மிக பரந்த ஒரு ஒரு சிந்தனை நமக்கு தருபவை எழுத்துக்கள் தான். அதனாலதான் வந்து அரசே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோறும் புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு மக்கள், இவ்வளவு பேர் வந்து கேக்கு. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா புத்தக கண்காட்சி தொடர்ந்து போயிட்டு பேசிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கூட்டம். அது காஞ்சிபுரம் வண்ணா என்னன்னு தெரியல எனக்கு. என்னை உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய எழுத்துக்களை உங்களுடைய எழுத்தாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய வழியை உங்களுடைய வழியாக நீங்கள் எண்ணினீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய கண்ணீர் உங்களுடைய கண்ணீராக நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் என்றும் நான் நினைக்கின்றேன். அந்த கவிதையோடு இந்த பேச்சை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய அப்பா 3 வகுப்பு வரைதான் படித்தார். என்னுடைய பெரிய வரலாறு எல்லாம் இல்லை, கற்றறிந்த வரலாறோ பண்டிதரோ இல்லை. என்னுடைய அப்பா ஒரு பறை அடிக்கும் தொழிலை செய்தவர். என்னுடைய தாத்தா ஒரு பறை அடிக்கும் தொழிலை செய்தவர். அவருடைய தாத்தா ஒருவேளை அப்படி போயிட்டே இருந்தால் ஒரு வரலை அவ்வையாரினுடைய பேத்தியாக கூட இருக்கலாம். எனக்கு மட்டும்தான் அப்படி கவிதை எழுத வந்திருக்கு. அந்த கவிதையை நான் சொல்கின்றேன். செத்துப்போன மாட்டை தோல் உரிக்கும் பொழுது அருகிருந்து காகம் விரட்டுவேன். நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது செத்துப்போன மாட்டை தோல் உரிக்கும் பொழுது அருகிருந்து காகம் விரட்டுவேன். அப்பெல்லாம் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க ஊர்ல, தெரியும் நினைக்கிறேன். நிறைய வயதில் மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க தெரியும். நெடுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்று விட்டு சுடு சோர் என பெருமை பேசுவேன். நெடுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்று விட்டு சுடு சோர் என பெருமை பேசுவேன்.
தப்பட்டை மாட்டி அப்பா பறை அடிச்சுட்டு வரும்போது என்னோட படிக்கிறவங்களாம் கிண்டல் அடிப்பாங்க, ஏ எங்கள் அப்பா வந்து மோல் அடிக்கிறாரு, சீச்சி நான் உங்களோட சேர மாட்டோம் அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்கள. அப்போ தப்பட்டை மாட்டி அப்பா தெருவில் எதிர்ப்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன், அப்படி புக் அப்படி மறைச்சிட்டு ஓடிடுவேன். அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். அப்பெல்லாம் கேட்பறேன், எங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளோ ஆண்டு வருமானம் கேட்பாங்க. எங்கள் அப்பா பறை அடிக்கிறாரு, ஆண்டு வருமானம் எல்லாம் டெய்லியே ஒன்றும் கிடையாது, ஆண்டு வருமானம் எங்கே சொல்ல முடியும், வாத்தியார் போட்டு அடிப்பார். ஆண்டு வருமானமும் அப்பாவின் தொழிலும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். எனத பின்னாடி உட்கார வச்சார்ல, தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். இப்ப நான் தெரிஞ்சு அழுத இல்லையா, அப்ப நான் தெரியாம அழுவேன். செத்து போன மாட்டை தோல் இருக்கும்போது அருகிருந்து காகம் விரட்டுவேன். நெடுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றுவிட்டு சுடு சோறென பெருமை பேசுவேன். தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்ப்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன். அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். இப்பொழுது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பழிச்சென்று சொல்லிவிடுகிறேன், பறச்சி என்று. நன்றி, வணக்கம்.